ஜனவரி 28 தேசிய தென்றல் டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நடக்கவிருக்கும் சமூக நல்லிணக்க விழாவில் சிறப்பு பல்நோக்கு இலவச மருத்துவ முகாம், மகளிர் மார்பக புற்றுநோய் முன்னறி சிறப்பு பரிசோதனை முகாம், மாணவர்களுக்கான ஓவியம் மற்றும் கட்டுரை போட்டி, உயர் சிகிச்சைக்கு ₹5,00,000 வரை ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு வழங்குதல், விஸ்வகர்மா யோஜனா திட்டத்திற்கான முன்பதிவு போன்ற பல நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது. 28/1/2024 காலை 8 மணி முதல், இடம் புனித ஜார்ஜ் வளாகம், வஊசி திடல், ஈவேரா நெடுஞ்சாலை, பச்சையப்பன் கல்லூரி எதிரில், சென்னை. அனைவருக்கும் வணக்கம். ஹிந்துராம், திரு பன்னீர்செல்வம் சீனியர் ஜேர்னலிஸ்ட், நக்கீரன் எடிட்டர் திரு கோபால், புன்னகை .com உடைய எடிட்டராக இருக்கக்கூடிய திருஞானம், சன் நியூஸ் உடைய எடிட்டராக இருக்கக்கூடிய திரு குணசேகரன், சீனியர் ஜேர்னலிஸ்ட் கவிதா முரளிதரன், சத்தியம் டிவியை சேர்ந்த அரவிந்த் தக்ஷன், நியூஸ் 7 தமிழுடைய எடிட்டராக இருக்கக்கூடிய தியாக செம்மல், சென்னை ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன்லேருந்து மணிமாறன் சங்கர், தமிழ்நாடு ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன்லேருந்து திரு சகாயராஜ், இப்போது .com பீர் முகமது, தமிழ் நியூ ஆங்கர்ஸ் அசோசியேஷன்லேருந்து பிரபுதாசன், இந்த மாதிரி பலரும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை இன்றைக்கி முன்னெடுத்திருக்காங்க. இந்த போராட்டம் யாரால் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்குன்னா, மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம். என்ன மாற்றத்துக்கு அப்படின்லாம் கேட்கக்கூடாது. மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கத்தின் சார்பாக திரு அசீஃப் அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. சரி, எதுக்காக இந்த போராட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். உங்கள் மைண்டில் பல விஷயங்கள் ஓடும். பல்லவரம் திமுக எம்எல்ஏவுடைய மகன் வீட்டில் வேலை பார்த்த ஒரு பட்டியலின சிறுமிக்கு ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்ததே, அதை எதிர்த்து ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் சங்கமும் பொங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். தயவு செஞ்சு அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. ஏன் நினைக்கவே கூடாதுன்னா, வேறொரு விஷயத்துக்காக இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக இவங்க ஒன்று சேர்ந்திருந்தாங்கன்னா, எதுக்கு அவங்களை பற்றி இப்போ நம்ம ஒரு வீடியோ பண்ண போகிறோம்? தமிழ்நாட்டில் இந்த 2-3 ஆண்டுகளில் நடந்த மிக முக்கியமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த குடுவையில் இதில் எழுதி போட்டு வச்சுருக்கோம். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒவ்வொரு பிரச்சனையாக நான் எடுக்க போகிறேன். இந்த பிரச்சனைகளை எடுத்து இந்த பிரச்சனையை பற்றி இந்த பத்திரிகையாளர்கள், அதாவது அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்களை இழிவுபடுத்திட்டாருன்னு பேசக்கூடிய இந்த சோ கால்டு சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் வாயை திறந்திருக்காங்களா, காதை கண்ணை மூக்கை எதையாவது திறந்திருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இன்னொரு கேள்வி கூட உங்களுக்கு வரலாம். இந்த குடுவையை பார்த்தோன்னே, ஏன்பா தமிழ்நாட்டில் கடந்த 3 வருஷத்தில் வந்த பிரச்சனை இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துருக்கதெல்லாம் மிக 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 முக்கியமான பிரச்சனை. மிக மிக முக்கியமான பிரச்சனைனா, இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் கொஞ்சமாவது மூச்சு விடுறதுக்கு தைரியம் இருக்குது, நாங்கள் இன்னும் டெட் பாடி ஆகலை, உயிரோடு தான் இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தங்களுடைய இருப்பை காட்டி கொண்ட விஷயங்களை மட்டும் இதில் எழுதி போட்டிருக்கோம். இதில் எழுதாத விஷயங்கள் கணக்கு இல்லாமல் இருக்குது. ஓகே, அது வந்து போடணும் அப்படின்னா இந்த குடுவையெல்லாம் பத்தாது. ஸ்டாலின் வந்து இந்த தேர்தலின் பொழுது வாக்குறுதிகளை, உங்களுடைய வாக்குறுதிகளெல்லாம் வாங்கி ஒரு பொட்டிக்குள்ளார போட்டு பூட்டினார்ல, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பெட்டிகள் தான் வேணும். இருந்து எங்களுடைய பட்ஜெட்டுக்கு இந்த குடுவையும் இதில் இருக்கக்கூடிய சில சீட்டுகளும் இருக்குது. இதுலேருந்து நான் ஒவ்வொரு சீட்டாக எடுக்க போகிறேன். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி இந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் யார், திரு ஹிந்து ராம் தொடங்கி இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய அசீஃப் வரைக்கும் என்ன பேசியிருக்காங்க, பேசியிருக்காங்களா இல்லை மௌனமாக கடந்து போயிருக்காங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? முதல் சீட்டு, ஓகே, திரு என் ராம் என்ற பேருக்கு ஒரு நல்ல சீட்டாக எடுத்து கொடுத்துருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன வந்திருக்குது அப்படின்னா, ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் சைல்டு டெத். ஓகே, அந்த நிகழ்வு யாராலையும் மறந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு இஸ்லாமிய சகோதரியினுடைய ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு தவறான சிகிச்சையின் காரணமாக கைகள் அகற்றப்பட்டதாக அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் புகார் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சு. இதை பற்றி இந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட், அதாவது திரு ராம் தொடங்கி இந்த போராட்டத்தை, அதாவது அண்ணாமலைக்கு எதிராக இன்றைக்கி பொங்கி நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி போராட்டம் நடத்தக்கூடிய இவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போது கிரண் உங்கள்கிட்ட பகிர்ந்துப்பார். ராமநாதபுரத்துலேருந்து வந்த ஒரு தம்பதி இங்கே சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் தங்களுடைய குழந்தையை சேர்த்துருக்காங்க. அந்த குழந்தையினுடைய கை தவறான சிகிச்சை காரணமாக அகற்றப்பட்டது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள்லேயே அந்த குழந்தை இறந்தும் போகுது. இப்போ ஏற்பட்ட ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவத்தை, தமிழக சுகாதாரத்துறையில் நடந்த மிகப்பெரிய அவலத்தை இவர்கள் இவங்க எல்லாமே மூடி மறைச்சிட்டாங்கன்னு சொல்லணும். நான் எப்படி எப்படியும் தேடி பார்க்குறேன், இவங்க எப்படி ட்வீட் போட்டிருக்காங்கன்னு தெரியல. ராஜீவ்காந்தி மருத்துவமனையும் தேடி பார்த்தேன், குழந்தை கை அகற்றம் தேடி பார்த்தேன், ஏதோ தேடி பார்த்தேன், இவங்களில் நாட் ஃபவுண்ட் தான் வந்திருக்கு. ஸோ இதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இவங்க பேர் ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நல்ல புசு புசுன்னு மீசை வச்சுக்கிட்டு, ஒரு கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு, மண்டையில் நட்ட நடுவில் ஒரு ஒயிட் கலர் ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வந்து நக்கீரன் பத்திரிகையினுடைய எடிட்டராக கோபாலனை வந்து நீங்கள் பேசக்கூடிய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பயங்கர வைரல். அதுவும் குறிப்பாக எங்கேயாவது ஒரு பாலியல் புகார் வந்துருச்சுன்னா அண்ணனோட வீடியோவில் அண்ணனுடைய நாடி நரம்புலாம் அப்படியே அந்த உணர்வு கொதிக்க அப்படியே கொந்தளிச்சு, நேரில் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, கத்தி எடுத்து குத்தி அருவாலால் வெட்டி துப்பாக்கியால் சுட்டு விஷத்தை கொடுத்து கொண்டுடுவார். அந்த லெவலுக்கு அண்ணன் வீராவேசம் கொண்டு பேசுவார். அப்படிப்பட்ட நக்கீரன் கோபால் அண்ணன் தமிழ்நாட்டில் நடந்த பல முக்கியமான விஷயங்களில் என்ன பேசியிருக்கிறாரு, அதோடு சேர்த்து இந்த ஒட்டுமொத்த பட்டியலில் இருக்கக்கூடிய மற்றவங்கள்லாம் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நக்கீரன் கோபால் அண்ணன் பேருக்கு ஒரு சீட் எடுப்போமா?
ஆஹா, அண்ணனுக்கு வந்து அமோகமான ராசி. என்ன வந்திருக்கு பாருங்க, வேங்கை வயல். வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல் ஆயிடுச்சு. இன்று வரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படலை. கடைசியாக வந்த விசாரணை அறிக்கை கூட என்ன சொல்லுதுன்னா, குறிப்பிட்ட சில நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய மலத்தினுடைய மாதிரி எடுத்து டிஎன்ஏ பரிசோதனைலாம் செய்தாங்க. கடைசியாக எடுத்திருந்த டிஎன்ஏ சாம்பிள் மூலமாக கூட குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலன்னு இப்போ தமிழ்நாடு அரசு திக்கிச்சு போய் நிற்குது. நம்ம நக்கீரன் கோபாலண்ணன் தொடங்கி இந்த ஒட்டுமொத்த லிஸ்ட்ல இருக்கிறவங்களும் இந்த வேங்கை வயல் இன்சிடென்ட் தொடர்பாக என்ன பேசினாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம கிரண் உங்ககிட்ட சொல்லுவார். போராட்டத்தில் கலந்துக்கக்கூடிய சோ கால்ட் ஊடகவியலாளர்கள் ஜேர்னலிஸ்ட் அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தை ஆராய்ந்த பொழுது மொத்தம் 15 பேர் இருக்காங்க. ஆசிஃப் அவர்கள் உட்பட அவருடைய ட்விட்டர் ஐடி கிடைக்கல, அதனால அரண் சைடு தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போது என் ராம், ஏஎஸ் பன்னீர்செல்வம், ஆர் கோபால், எஸ் ஸ்ரீனிவாசன், திருஞானம், குணசேகரன், கவிதா முரளிதரன், பீர் முகமது, அரவிந்தாக்ஷன், தியாகசம்மல், மணிமாறன், சங்கர், சகாயராஜ், பிரபுதாசா மற்றும் ஆசிஃப் அவர்களில் வெறும் 4 பேருடைய ட்விட்டர் ஐடி கண்டுபிடிக்க முடியல. மணிமாறன், சங்கர், பிரபுதாசா மற்றும் ஆசிஃப். நக்கீரன் கோபால் அவர்களுக்கு அவருடைய நக்கீரன் ட்விட்டர் ஐடி இருக்கு இல்லையா, அதில் நம்ம எடுத்திருக்கோம். ஆசிஃப் அவர்களுக்கு நம்ம அரண் சேர்ந்து எடுத்திருக்கோம். இந்த ஊடகவியலாளர்களில் வேங்கை வயல் சம்பவத்தை பற்றி யாருமே குறைந்தபட்சமாக குரல் கொடுக்கல, ஒரு ட்வீட் கூட போடல அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ணாமலையர்களுக்கு அகெயின்ஸ்டாக இவ்வளோ பொங்கக்கூடியவர்கள் தமிழகத்தின் ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம்ஸ். வேங்கை வயலுக்கு ஒரு சின்ன கண்டனத்தை கூட பதிவு செய்யலை அப்படிங்கிறது தான் நம்மளால் தெள்ள தெளிவாக பார்க்க முடியுது. அட என்னப்பா, நீ ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதங்குவாங்க. ஏற்கனவே 2 பெரிய சோறு, ஒன்று ஹிந்து குழுமத்தை சேர்ந்த ராம், இன்னொருவர் நக்கீரன் கோபால். இதுக்கு பிறகு இந்த லிஸ்ட்டை நீ ஓப்பன் பண்ணுமா? எங்களுக்கு தெரியுதுப்பா தெரியுது அப்படிங்கிறீங்களா? அப்படிலாம் விட்டுற முடியாதுங்க. சண்டைன்னு வந்துருச்சுன்னா சட்டை கிளிய தான் செய்யும், வேற வழி கிடையாது. அண்ணன் தம்பின்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. எல்லாரோட சட்டையும் கிழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், களத்தில் இறங்கியாச்சு. இப்போ அடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நபர் இருக்கிறார், நான் மதிக்கக்கூடிய ஒரு நபர். நீங்கள் எல்லோரும் கோவப்படுவீங்க, என்ன உனக்கு மதிப்பு வேண்டியது இருக்குது, அவரை பற்றி உனக்கு தெரியுதில்ல, அப்புறம் எதுக்கே இன்னும் நீ மதிக்கிற அப்படிங்குவீங்க. சரி, அண்ணன் வந்து எனக்கு பல மேடைகள் எனக்கு உருவாக்கி கொடுத்தார், பல விவாதங்கள்லாம் வந்து என்னை அமர வைத்து அழகு பார்த்தவர். அதே மாதிரி அவருக்கு சில சங்கடங்கள் சில பிரச்சனைகள்லாம் வந்தபொழுது நாமளும் அவர் சார்பில் குரல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் அதெல்லாம் போன வாரம், இந்த வாரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, களம் புதுசு சண்டை புதுசு. அப்படின்னா அண்ணனையும் சண்டை கூப்பிட்டு தானே ஆகணும். நம்ம குணா அண்ணன் பேருக்கு ஒரு சீட் எடுப்போமா? ஆஹா, ஃப்ளட் இன் சென்னை அண்ட் சவுத் டிஎன், அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் மழை வெள்ளத்தில் மிதந்த போதும், சென்னை மழை வெள்ளத்தில் மிதந்த போதும், அண்ணன் குணசேகரன் உட்பட அவர் பணியாற்றிய நிறுவனங்கள் உட்பட இதில் இந்த போராட்டத்தில் இன்றைக்கு அண்ணாமலையோடு நாங்கள் கோதாவில் இறங்குகிறோம், அண்ணாமலையை நாங்கள் வச்சோமாப்பார் அப்படின்னு களமிறங்கியிருக்கக்கூடிய இந்த மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் உட்பட அனைவரும் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ கிரண் புட்டு புட்டு வைப்பான் பாருங்க. சென்னை வெள்ளத்தில் மக்கள்லாம் தத்தளித்து கொண்டிருந்த போது இந்த ஜேர்னலிஸ்ட்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாருமே திமுக அரசாங்கத்தின் இந்த கையாளாகத்தனம், 4000 கோடி என்ன ஆச்சு, வடிகால் எங்கேயுமே தண்ணி வடியவே இல்லையே அப்படிங்கிற கேள்வியில் முன்வைக்கவே இல்லை. மாறாக பலரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிக சிறப்பாக செயல்படுகிறது திமுக அரசு அப்படிங்கிறத நிறைய ட்வீட்ஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஆர் முகமது அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2015 காலகட்டத்தில் மிகவும் தீவிரமாக அரசாங்கத்திற்கு எதிராக ட்வீட்ஸ் போட்டவர், இப்பொழுது இந்த சென்னை வெள்ளம் 2023 அப்போ டிசம்பர் மாதத்தில் வந்தப்போ இதை பற்றி பேசவே இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளால் அப்பட்டமாக பார்க்க முடியுது. அதிமுகனா ஒரு நியாயம், திமுகனா ஒரு நியாயம், இப்படி இருந்தால் தான் ஜேர்னலிஸ்ட் போல. நான் நிறைய ஊடகவியலாளர்களை பார்த்துருக்கீங்க, ஆனால் ஒரு ஊடகவியலாளர் இருக்காரு, அவர் எப்போதுமே ரொம்ப தெளிவு, அவர் ரொம்ப போட்டு குழப்பிக்கிறதுலாம் இல்லை. இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது எழுதணுமா, இந்துக்களுக்கு எதிராக எழுதணுமா, அண்ணன் தான் முதல் ட்வீட் போடுவார். நம்ம அன்புக்குரியவர் தான், ஆனால் இருந்தாலும் அவருடைய ட்வீட்டுகளில் அவருடைய தனிப்பட்ட அந்த ஒரு தன்மை இருக்குல்ல, அந்த தனித்துவம் இருக்குல்ல, அது வந்து தாறுமாறாக தெரிக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, அண்ணன் வேலை பார்க்குறது என்னவோ சத்தியம் டிவிக்கு, ஆனால் அவர் சம்பளம் வாங்குறது என்னவோ அறிவாலயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் பல பேர் பேசியிருக்காங்க. ஆனால் நான் இது வரைக்கும் நம்பினதில்லை, உண்மையாகவே நான் நம்பினதில்லை. இப்போ கூட பாருங்கள், அண்ணன் பேருக்கு நான் ஒரு சீட் எடுக்கிறேன். அண்ணன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் நடந்த எல்லா பிரச்சனையும் பேசியிருப்பார். நம்ம அரவிந்த் லட்சணன் அவருக்கு என்ன சீட் வருதுன்னு பார்த்துருவோமா? சத்தியம் டிவியோட எடிட்டர். ஆஹா, சைதை சாதிக் ஃபில்தி ஸ்பீச், அதாவது இந்த சைதை சாதிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் குஷ்புவை பற்றி தப்பாக பேசினார். இது வந்து சைதை சாதிக் ஃபில்தி ஸ்பீச்னு மட்டும் முடிஞ்சிடாது, திமுகவை சேர்ந்த பல பேச்சாளர்கள் அசிங்க அசிங்கமாக கொச்சை கொச்சையாக பேசினது. திமுகவை சேர்ந்த பேச்சாளர்கள் மட்டும் இல்லைங்க, அமைச்சர்கள் உட்பட பலர், எஸ்சிபிடி ஒன்று கண்ணப்பன் பேசினார், ஓசின்னு சொல்லி பொன்முடி பேசினார், இந்த மாதிரியான ஃபில்தி ஸ்பீச்சுக்கெல்லாம் இவங்க என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க? இந்த மாற்றத்துக்கான ஊடகவியலாளர்கள் இன்னைக்கு அண்ணாமலைக்கு எதிராக கொடி பிடிச்சி போராடக்கூடிய இவங்கெல்லாம் அன்னைக்கு எந்த கொடியை பிடிச்சி எங்கே போராடினாங்க அப்படிங்கிறத இப்போ கிரண் சொல்லுவார். சைதை சாதிக் நம்ம எல்லாருக்குமே தெரியும், தவறாக பேசிவிட்டு அதுக்கப்புறமா ஆபாசமாக பேசிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் வேறு கொடுத்தாரு. டெல்லி வரைக்கும் போய் விசாரணைலாம் கமிஷன்லாம் போயிட்டு வந்தார். அப்பேற்பட்ட சைதை சாதிக் அவர்களை யாருமே கண்டம் பண்ணல, யாருமே கண்டிக்கல. ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள், அக்கீரன் கோபால் அவர்கள், எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள், திருஞானம் அவர்கள், குணசேகரன் அவர்கள், கவிதா முரளிதரன் அவர்கள், பீர் முகமது, அரவிந்தாக்ஷன்,
தியாகசமல், சகாயராஜ், அரண்சை இப்படி யாருமே இதை கண்டிக்க கூட இல்லை. அரசியல் மாண்பு அதெல்லாம் எங்கே திரும்ப பேசுவாங்க, அண்ணாவுடைய அவர்கள் மட்டும் ஏதாவது பேசிட்டாருன்னா அங்கே அரசியல் மாண்பு வரும். இங்கெல்லாம் அரசியல் மாண்பு இல்லை போல, பெண்களை யார் வேணால் எப்படி வேணால் பேசலாம் அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிதில் கடந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால் இப்போ பார்க்க முடியுது. படிக்கிற எனக்கே கண்ணை கட்டுது, பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்கும்? கிரண் வேற ஒவ்வொன்றத்தா உண்மையை புட்டு புட்டு வைக்கிறான், முன்னாடி வேற ஒரு கம்ப்யூட்டரை வச்சு டப்பு டப்புன்னு தட்டுறான், டேட்டா பட்டுக்கு வந்து விழுவுது. எந்த ஒரு பிரச்சனைக்குமே குரல் கொடுக்காத இவங்களுக்கு அண்ணாமலைக்கு எதிராக ஒரு பிரச்சனை நான் மட்டும் அப்படியே முந்திக்கிட்டு வராங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. அந்த காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இதை ஒருங்கிணைச்சது யாரு அப்படின்னா, மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கத்தை சேர்ந்த திரு ஆசிஃப் அவர்கள் தான் இதை ஒருங்கிணைக்கிறார். இவர் யாரு? இவர் அரண்சை ஊடகத்தை நடத்துறாரு. இந்த அரண்சை அரண்சைன்னு ஒரு ஊடகம் வச்சிருக்காங்களே, இவங்க யாரு கரண்சிறாங்க? முக்கியமான ஒரு கேள்வி தானே. அரண்சை அப்படின்னா என்ன அர்த்தம்? அர இன் அரண், அரண்னா பாதுகாப்பு, பாதுகாப்பு செய், யாருக்கு இவங்க பாதுகாப்பா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இவங்க இந்த ஊடகத்தை ஆரம்பிக்கும் போது இவங்க மக்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்கன்னு நானும் நினைச்சேங்க. திரு ஆசிஃப் அவர்கள் நியூஸ் 18ல இருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது அவருக்கு ஆதரவாக நின்று குரல் கொடுத்துருக்கேன், மேடைகளில் நின்று பேசியிருக்கேன், அவரை வேலையை விட்டு நீக்கினது தவறுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம பண்ண தப்புக்கு நம்ம தான் பிராயச்சித்தமும் பண்ணணும். அவர் பேருக்கு ஒரு சீட் எடுத்துருவோமா? பாருங்கள், நம்ம மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்ம அண்ணன் ஆசிஃபுக்கு அவருடைய ஊடகத்துறை சார்ந்தே ஒரு விஷயம் வந்திருக்குது. ஆர்எஸ் பாரதி, சன், ஷபீர் அகமது, அது போக ஊடகவியலாளர்கள் மேல் நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. தாக்குதல்கள்னா என்னவா இருக்கும்? ஒரு உதாரணத்துக்கு சொல்லட்டுமா? இன்னைக்கு காலையில் ஒரு செய்தியாளர், பல்லடத்தை சேர்ந்த செய்தியாளர் நினைக்கிறேன், நியூஸ் 7, நியூஸ் ஜே ரெண்டு சேனலுக்குமே அவர் ஸ்ட்ரிங்கராக இருந்திருக்காரு, ரிப்போர்ட்டராக செயல்பட்டவர், அவரை வெட்டியிருக்காங்க. ஸோ இப்போ இவரை வெட்டினதுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிஃப் அவர்கள் இதே மாதிரியான ஒரு போராட்டத்தை சென்னை டிஜிபி அலுவலகத்துக்கு எதிராக நின்று காவல்துறையை கண்டித்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதை கண்டித்து போராட்டம் நடத்துவார் என்று நாம் எதிர்பார்ப்போமாக. அப்படிலாம் நீ எதிர்பார்க்காதரா, இவங்க நடத்த மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அவங்களோட மைண்ட் வாய்ஸ் நினைச்சு நீங்க சத்தமா பேசுறீங்க. ஆமா, ஆனா இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டுக்கு இன்னைக்கே போராட்டம் நடத்த வேணாம். இது வரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் என்ன நடத்தினாங்க? ஆர் எஸ் பாரதியுடைய மகன் சாய் லட்சுமிகாந்த் பாரதி நம்ம பங்காளி தான், சரியா? என்ன பேசியிருக்காப்லன்னா, ட்விட்டர் ஸ்பேசஸ்ல பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்காருன்னா, ஷபீர் அகமதை ஒழிக்கணும்னு பேசியிருக்கிறாரு, ஷபீர் அகமதை கட்டம் கட்ட வேண்டும் என்று பேசியிருக்கிறாரு, அவனையெல்லாம் துரத்தணுங்க, அவையெல்லாம் வந்து வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற ரேஞ்சிலெல்லாம் பேசியிருக்கிறாரு. இது வரைக்கும் இது தொடர்பாக எந்த ஒரு கண்டனமாவது திரு ஆசிஃப் அவர்களிடமிருந்து வந்திருக்குதா? அதாவது ஷபீர் அகமதை பற்றி பேசினதுனால ஆசிஃப் முகமது பேசணும்னு நான் சொல்ல வரலைங்க. ஷபீரை நான் ஊடகவியலாளராக தான் பார்க்குறேன், அதே மாதிரி ஆசிஃபையும் நான் ஊடகவியலாளராக பார்த்து தான் நான் சப்போர்ட் பண்ணேன். இப்போ அதே ஆசிஃப் கிட்ட தான் நான் கேட்குறேன், கடந்த 3 வருஷத்தில் எத்தனை விஷயங்கள் நடந்தது, எத்தனை லாக்அப் டெத்து? பல்வீர் சிங்கோட இஷ்யூ நடந்தபொழுது இந்த ஊடகவியலாளர் சங்கம் எங்கே போச்சு? எத்தனையோ லாக்அப் டெத் நடந்தது, அப்போ இந்த ஊடகவியலாளர் சங்கம் எங்கே போச்சு? ஓசி பஸ்ன்னு பொன்முடி பேசினாரே, அப்போ இந்த ஊடகவியலாளர் சங்கம் எங்கே போச்சு? ராஜகண்ணப்பன் ஒரு பிடிஓவை SCBDO திட்டினாரே, அன்னைக்கு இந்த மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம் எங்கே போச்சு? விவசாயி அருள் மேலே குண்டாஸ் போட்டாங்களே, அப்போ இந்த மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம் எங்கே போச்சு? சிகிச்சைக்காக போன கால்பந்தாட்ட வீராங்கனை பிரியா காலையும் இழந்து உயிரையும் இழந்தாங்களே, அன்னைக்கு இந்த மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம் எங்கே போச்சு? சென்னையில் கனிமொழி அவர்கள் தலைமையில் நடந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டத்தில் ஒரு பெண் காவலர்கிட்ட தவறாக நடந்துகிட்டாங்க, திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி பிரச்சனையான பொழுது அந்த பெண் காவலரை புகார் கொடுக்க விடாமல் தடுத்தாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அன்னைக்கு இந்த மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம் எங்கே போச்சு? நீங்கள் இப்படியான போராட்டத்தை அறிவிச்ச உடனேவே எங்களுடைய டீமில் உட்காந்து நீங்கள் இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகளில் எப்போ பேசுனீங்க, எப்பெல்லாம் மௌனமாக இருந்தீங்க, எப்பெல்லாம் அரசாங்கத்தை திட்டினீங்க, எப்பெல்லாம் அமைப்பை திட்டினீங்க, திமுகங்கிற பேரை சொல்லாமல் எப்படியெல்லாம் நீங்கள் கடந்து போனீங்கிறத மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறதுக்கு எல்லா விதமான ஆதாரங்களும் எங்ககிட்ட இருக்குது. அண்ணாமலை பேசியது சரியா தவறாங்கிறத டிபேட் பண்ணுறதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இதில் புதிய தலைமுறை உட்பட, நியூஸ் 7 உட்பட, சன் நியூஸ் உட்பட எல்லா செய்தி தொலைக்காட்சிகளும் வந்து அங்கே அணிவகுத்து நிற்கிறீங்களே, நான் உங்ககிட்ட நேரடியாகவே கேட்குறேன், உங்களுடைய தொலைக்காட்சிகளை நடத்தக்கூடிய அந்த உரிமையாளர்கள் யார்? அவர்களுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய தொழில்கள் என்ன? விவாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம் இதை பற்றி பேசுமா? புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு நேரடியான ஒரு கேள்வியாகவே முன்வைக்கிறேன். புதிய தலைமுறை தொலைக்காட்சிங்கிறது SRM குழுமத்தினுடைய குடும்பத்திலிருந்து நடத்தப்படக்கூடிய தொலைக்காட்சி. SRM குழுமத்தை சேர்ந்த வேந்தர் திரு பாரி வேந்தர் அவர்கள் இன்னைக்கு எங்க இருக்கிறாருன்னா, பாரதிய ஜனதா கூட்டணியில NDA இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அவருடைய ஊடகம், அவருடைய மகனால் இயக்கப்படக்கூடிய புதிய தலைமுறை தொலைக்காட்சி தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான செய்திகளை பரப்பிட்டு இருக்குது. டிஜிட்டல்லையும் சரி, டெலிவிஷன்லையும் சரி, தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் திரு அண்ணாமலைக்கு எதிராகவும் வன்மத்தை கக்கக்கூடிய இடத்துல புதிய தலைமுறை தொலைக்காட்சி இயங்கிட்டு இருக்குது. ஆடு பாசம் குட்டி பகையா இல்ல என்ன இந்த கான்செப்ட்னு புரியல. யாரை ஏமாத்துறீங்க? பாரதிய ஜனதா கட்சியை ஏமாத்துறீங்களா, அண்ணாமலையை ஏமாத்துறீங்களா, இல்ல மக்களை ஏமாத்துறீங்களா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடுகள் சரியா தவறா அப்படிங்கிறத பாரிவேந்தர் சொல்லணும், அல்லது புதிய தலைமுறை சொல்லணும். புதிய தலைமுறை தொலைக்காட்சி இந்த விவாதத்தில், இந்த மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம் முன்னெடுக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் என்ன அடிப்படையில் கலந்துக்குது? திரு அண்ணாமலை அவர்கள் பேசிய பேச்சு
சரியில்லை, அதற்கு விமர்சனம் இருக்குன்னா தாராளமாக உங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணுங்க. அவருடைய வார்த்தைகள் மென்மையாக இருக்க வேண்டும் என்றால் மென்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்க. இதே மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கத்துக்கிட்ட நேரடியாகவே கேட்கிறேன், திரு ஆசிஃப் உட்பட, ஏன்னா இவர்கள் எல்லோரின் மேலும் எதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு மறந்துருக்கலாம், ஆனால் அன்னைக்கு இவங்க பக்கத்தில் இவங்களை ஆதரிச்சு நின்ற எனக்கு மறக்கலை. இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களில் பணியாற்றக்கூடிய பெண்கள் எல்லோரும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு தான் அவங்க மேலே வராங்கன்னு சொல்லி ஒரு போஸ்டர் எஸ்வி சேகர் போட்டாருங்கிறதுக்காக எஸ்வி சேகர் வீட்டில் கள்ள விட்டு இருந்தீங்களே. ஆர்எஸ் பாரதி உங்கள் எல்லாரையும் பார்த்து ரெட் லைட் மீடியான்னு சொன்னாரு. ஆர்எஸ் பாரதி வீட்டு வாசலில் போய் உங்களால் ஒரு துரும்பையாவது வீச முடிஞ்சுதா? பாப்பா வீட்லனா கல்லறிவீங்க, முதலியார் வீட்டிலேனா மூடிட்டு இருப்பீங்க, அப்படிதானே? இதுதான் உங்களுடைய பத்திரிகை ஊடகமா? இதுதான் உங்களுடைய ஊடக தர்மமா? இதுதான் மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கமா? எத்தனை எத்தனை முறை இங்கு ரெட் லைட் மீடியா என்று எத்தனை எத்தனை முறை ஊடகவியலாளர்களை இங்கு இருக்கக்கூடிய கட்சிகள் எவ்வளவு இழிவாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் எடுத்து டாக்குமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கட்சிக்காரங்களுக்கு எதிராக நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே போய் பாருங்க. கடந்த வருடம் இதே மாதிரி ஒரு மழைக்காலத்தில் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்டிருந்த ஒரு பள்ளத்தில் விழுந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் வேலை பார்த்த ஒரு நபர் இறந்து போனார். ஒரு சின்ன கண்டனமாவது அரசுக்கு தெரிவிச்சிருப்பீங்களா? சென்னைக்குள்ளார ஏன் மழை நேரத்தில் மழைநீர் வடிகால் பணிகள் நடக்குது? ஒரு தடவையாவது மழை சீசனில் கடந்த 3 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக அரசு பதவியேற்ற பிறகு இந்த 3 ஆண்டுகளில் மழை நேரத்தில் இங்கு பள்ளம் தோண்டப்படாமல் இருந்திருக்குதா? மழை நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய கால்வாய் பணிகள் மூடப்பட்டிருக்குதா? 3 வருஷமாகவே தொடர்ச்சியாக மழை எப்போ வருதோ அப்போ தான் காவா தோன்றது, மழை எப்போ வருதோ அப்போ தான் மழைநீர் வடிகால் பணிகள் செய்கிறது. இதை எதிர்த்து ஒரு ஊடகமாவது பேசியிருக்குதா? இதை பற்றி விவாதிச்சிருக்குதா? ஆனால் அண்ணாமலை தும்முனா பிரச்சனை, அண்ணாமலை இருமுனா பிரச்சனை, அண்ணாமலை நடந்தா பிரச்சனை, அண்ணாமலை தான் உங்களுக்கு பிரச்சனை. அதனால தான் இன்றைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு, இந்த திராவிடத்தினுடைய முதல் லேயர், அந்த வெங்காயத்தினுடைய முதல் லேயரை நான் இன்னைக்கு உரிச்சிட்டேன், அந்த உரிச்ச வெங்காயத்தினுடைய தாள்கள் தான் இன்னைக்கு எனக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறார்கள் என்று அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அந்த குறும்படத்தை பார்த்துட்டு வந்துடலாம். It only authenticates what we say and takes it a bit further. And we are also interested in that. I don't need any certificate from Nirmala Sitharaman. And because they are now in deep trouble. பிரதமர் வந்து அப்படியே சாஸ்தாங்கமாக விழுந்துட்டார்கள் எல்லாரும். அந்த இந்த செங்கோல் உம்மடி யார் செய்த செங்கோல் செங்கோல் ஜோக் இல்லாத கருத்துக்கு கருத்து. ஒருபோதும் அவதூறு வழக்குகளை அவர் நாடியதில்லை. MKSSPM of India அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன? மாநில உரிமைகளை மீட்க வேண்டும் என்றால் கூட்டாட்சி தத்துவம் என்பது அனைவருக்குமான தத்துவமாக மாறணும்னா அதுக்கான மாற்றம் வந்து தமிழகத்திலிருந்தான் வர வேண்டும். அந்த மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வல்லமை தமிழக முதல்வருக்கு இருக்குங்கிறது தான் இந்த புத்தகம் சொல்லுகிற ஒரு பாடம். அதனால் 45 வயதுங்கிறது ஒரு அனுபவமிக்க வயது. இன்னொன்று, அவரை பொறுத்தவரை பல வகையான அனுபவங்களை பெற்றிருக்கிறார், தகுதிகளை பெற்றிருக்கிறார். இன்னொன்று, கற்றுக்கொள்ள வாய்ப்புகளோடு இருக்கிறார். இன்னொன்று, அவருடைய பேசிக் நேச்சரே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் டு எர்த் டைப். கால மாற்றங்களுக்கு ஏற்ப பண்பாடும் விளையாட்டுகளும் மாற வேண்டியது கட்டாயம். அன்றைய காலகட்டத்தில் வீரத்தை நிரூபிக்கும் இளைஞர்களுக்கே பெண்கள் கிடைப்பார்கள் என்ற நிலை இருந்திருக்கிறது. இன்றைக்கு உயர்கல்வி நல்ல வேலை இதுதான் பெண்களே விரும்பும் தகுதி. இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இளைஞர்கள் இது போன்ற கோர விளையாட்டுகளில் தங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள். நானும் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு நான் பெருமை கொள்கிறேன். So I don't think it's fair to accuse DMK alone of dynasty politics. Also the way Udayanidhi campaigns, it's very interactive. If you see the style of his campaigning, he is able to connect with the people. That I think it's an important factor. உங்க குடும்பத்தில இருந்து யாராவது இன்னும் அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துக்கிறேன். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு முதல்வரை பார்த்தோம், ஹெலிகாப்டர்ல போகிற இங்கேருந்து கும்பிட்டுலாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்மால் ஒருத்தர் சைக்கிளில் வர்றார், ஒரு சிஎம். நான் வந்து ஒன் சைடு தான் எப்பயுமே.
மீண்டும் ஒரு முறை ரொம்ப அழுத்தமாக சொல்கிறோம், எண்ணற்ற மக்கள் பிரச்சனைகளை கண்டும் காணாமல் கடந்து போகக்கூடிய இந்த ஊடகங்கள் இன்று நடத்தி இருக்கக்கூடிய இந்த போராட்டம்ங்கிறது அவங்க யாருக்கு ஏற்கனவே விசுவாசமாக இருக்காங்கிறத இன்னும் அப்பட்டமாக வெட்ட வெளிச்சமாக்கியிருக்குதே தவிர, இதன் மூலமாக அண்ணாமலையினுடைய புகழில் இவங்களால் ஒரு சிறு கீறலை கூட போட முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. அதை காலம் இவர்களுக்கு உணர்த்தும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. நன்றி, வணக்கம். உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.